ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கா அமேசிங் பேக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கிளியர் 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 பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து உங்கள் பிளர் இமேஜை வந்து ஒரு அல்ட்ரா இமேஜை வந்து மாற்றுறது அப்படின்றத பார்த்தா பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸஸ் இருக்கும், அது பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கிளியர் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நல்லா கிளியர் ஃபுல்லாக நல்லா ஹச்டியாக மாற்றுறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இதில் வந்துட்டு உங்கள் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிட் பவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து எனபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 minutes கிட்ட ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து எனபிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வீடியோ கன்வெர்ட்டராக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க ரெக்கார்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ வந்து நீங்கள் பிளரி நைஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எடிட் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட்டில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை வந்து அவங்க எனபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆன்லைன் ப்ராடக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஆன்லைனில் இருக்க எல்லா விதமான டூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி ஒரே ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்குது. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து நம்ம இன்ஸ்டால்மேஷன் முடிக்கிறதுக்கு ஒரு 5 minutes கிட்ட ஆகும். ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம், கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்தோட ஆப்பை வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறது எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் வந்து அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விதமாக யூஸ் ஆகும். ஸோ அது வந்து எதுக்கு கொடுத்துக்க பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியூ ஆப்ஷன்ஸுக்காண்டி வந்து இது கொடுத்துருக்காங்க. ஐ காட் இட்ன்றதை கிளியர் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு செடி இதுகளை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஜிம்மிங் ஆப்ஷனில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட் ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தமானது. இப்போ வந்து ஃபேஸ் வைக்க வேணும் அப்படின்னா ஃபேஸை செட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபேஸை செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து நாங்கள் நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து பார்த்துக்கலாம். இமேஜ் வந்து எவ்வளோ பிளர்ரியாக இருக்கணும் அப்படின்றது கருவணும். இப்போ வந்து பாருங்க, நம்மளோட ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ப்ரிவியூ கொடுக்கோட்டி ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஜென்ரலிக்கு மூடில் வச்சு ப்ரீவியூ கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு ஒரு மூட் வந்து டெவலப்பாக இருக்கும். அவங்களே வந்து சாம்பிள்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதுவாசி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஜென்ரல் மூடில் வச்சு இதை வந்து ப்ரீவியூ பண்ணுவோம். இப்போ வந்து அனலைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு ஒரு இமேஜுக்கும் இவ்வளோ நேரம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மளோட இமேஜோட குவாலிட்டி அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க இமேஜோட சைஸை பொறுத்து வந்து இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேக் டைம் எடுக்கும், நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கிளியர் ஆகணுன்றதை வந்து அதுவே வந்து அனலைஸ் பண்ணி அதுவே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிற வாசி வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இது உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மூடில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஜென்ரல் மூடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் இதாக இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு நல்லா கிளியர் அல்ட்ரா கிளியர் இமேஜஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் இது மூலியமாக. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட ஃபேஸ் வந்து நைஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓல்டு ஃபோட்டோஸ்க்கு வந்து லைட்னிங் லைட் கொடுக்கணும் அப்படின்னா லைட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எவ்வளோ கிளியரான நைஸ் யூஸாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரே கிளிக்கில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாகவே வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப 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 நாய்ஸியாக இருக்க இமேஜஸையும் சரி குவாலிட்டி இல்லாத இமேஜஸையும் சரி நீங்கள் இந்த டூல் மூலியமாக வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி நாய்ஸ் மூடுன்றது வந்து ரொம்ப டாட் டாட்டாக இருக்க ஐஸ் ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கிளியரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாடல்ன்றது வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸை மட்டும் வந்துட்டு நல்லா கிளியராக பண்ணிட்டு பேக்ரவுண்டை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு நாய்ஸியை வச்சுக்கலாம், நாய்ஸஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.